அன்பார்ந்த மேனிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே, வணக்கம். வணிகவியல்ல ஏழாவது அத்தியாயம் பங்கு மாற்றகம்ங்கிற பாடத்துல, உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். குரு வினாக்களில் ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க. பங்கு சந்தை என்றால் என்ன? முதல் வினா, பங்கு சந்தை என்றால் என்ன? பங்கு சந்தையை பத்திரச்சந்தை எனவும் அழைக்கலாம். பங்கு சந்தை என்பது பத்திரங்களை வாங்குவதற்கும் விற்பதற்குமான ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தையாகும். பங்குச்சந்தை மூலதன சந்தையின் முக்கிய கூறு ஆகும். பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் மற்றும் அரசாங்கங்களை பொது நிறுவனங்கள் மற்றும் துறைமுக நம்பக அமைப்புகளால் வழங்கப்பட்ட பத்திரங்கள் மற்றும் கடனீட்டு பத்திரங்கள் வாங்க விற்க அனுமதிக்கப்படுகிறது. பங்குச்சந்தை நாட்டின் பொருளாதார தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவுகிறது. இரண்டாவது வினா, இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஐந்து பங்குச்சந்தைகளை பற்றி எழுதுக. இந்தியாவில் 24 பங்குச்சந்தைகள் உள்ளது. அவற்றுள் சில: த பாம்பே பங்குச்சந்தை லிமிடெட், அகமதாபாத் பங்குச்சந்தை லிமிடெட், பெங்களூர் பங்குச்சந்தை லிமிடெட், புவனேஸ்வர் பங்குச்சந்தை லிமிடெட், கல்கத்தா பங்கு பரிவர்த்தனை சங்கம் லிமிடெட். துணை தரகர் என்றால் என்ன? இவர் பங்கு மாற்றக உறுப்பினரின் முகவராக செயல்படுவார். தன்னை அமர்த்திய முதல்வருக்கு, அதாவது உறுப்பினருக்கு, வியாபாரத்தை பெற்றுத்தந்து அதற்காக கழிவு பெறுபவர் துணை தரகர் ஆவார். தரகர் என்று யார் அழைக்கப்படுகிறார்? தரகர் ஒரு கழிவு முகவர் ஆவார். பத்திரங்களை வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையே இடைநிலையராக தரகர் செயல்படுகிறார். இவர் தனக்காக பத்திரங்களை வாங்கி விற்பதில்லை, பத்திரங்களை வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் தன் வணிகர்களையும் ஒன்றாக இணைத்து பேரம் முடிவடைய உதவுகின்றார். பத்திரங்களை வாங்குபவர்களையும் விற்பனை செய்கின்ற தன் வணிகர்களையும் ஒன்றாக இணைத்து பேரம் முடிவடைய உதவுகின்றார். தரகர் பத்திரங்களின் விலை போக்கினை மதிப்பிடுவதில் வல்லுநராக இருப்பார். தங்களுடைய வாடிக்கையாளர் ஆதாயம் பெறுவதற்கு அறிவுரை அளிப்பார். ஊக வணிகர்களின் வகைகள் யாவை? காலை, கரடி, கலைமான், முடவாத்து. நன்றி மாணவர்களே.